திருப்பாவை பாசுரம் 25, ஆண்டாள் டாக்ஸ் அபவுட் த பர்த் ஆஃப் கிருஷ்ணா. ஷி ரிக்வெஸ்ட் கிருஷ்ணா டு கிரேஸ் தெம் அண்ட் ரிமூவ் ஆல் தேர் சாரோஸ். பார்ன் டு தேவகி, பட் த வெரி சேம் நைட் பிகேம் த சைல்ட் ஆஃப் யசோதா. யூ வெர் சீக்ரெட்லி ப்ராட் அப் விதவுட் எனி ஒன் நோயிங் அபவுட் யுவர் எக்ஸிஸ்டன்ஸ். Your uncle Kamsa could not bear that, so he planned to kill you, but you destroyed all his thoughts. You were like a burning fire in his stomach, making him fear. We have come here with love for you. If you grace us with gifts, we will think about your limitless wealth and bravery. We will get rid of all our sorrows and be happy. Oruthi maganai pirandu Oruthi maganai pirandu Oreeravil Oruthi maganai Oliyeithu வளர ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கில்லனாகித்தான் திங்கிறினைந்த தருக்கில்லனாக தேங்கு நீந்த கருத்தை பிழைப்பித்து கல்ஜல் வயிற்றினில் கருத்தை பிழைப்பித்து கல்ஜல் வயிற்றினில் நெருப்பென நின்ற நெடுமாலே நெருப்பென நின்ற நெருமாலே உன்னை அருந்தித்து வந்தோம் பறை தருகியாகில் திருத்தக்க செல்வமோ சேவகமோ யாம் பாடி திருத்தக செல்வமோ சேவகமோ யாம் பாடி வருத்தமும் தீர்த்து மகிழ்ந்தலரம்பவாய் வருத்தமும் தீர்த்து மகிழ்ந்தலோ ரெம்பவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து திருப்பாவை 25 துன்பங்களை தீர்த்து மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுகிறாள் ஆண்டாள் பிராட்டி. தேவகியின் மகனாக பிறந்த அந்த இரவிலேயே யசோதைக்கு மகனாக ஒளிந்து வளர்ந்தாய். அதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்க வேண்டுமென்று நினைத்தான். அவன் எண்ணம் அழியும் வண்ணம் அவனது வயிற்றில் பயன் என்னும் நெருப்பை விளைவித்த நெடுமாலே, உன்னை விரும்பி நாங்கள் இங்கு வாழ்ந்து வந்துள்ளோம். எங்களுக்கு நாங்கள் விரும்பிய பரிசான உன் அருளை நீ தந்தால் கண்ணா, உனது நீங்காத செல்வச் சிறப்பையும் வீரத்தையும் நாங்கள் பாடி துன்பங்கள் தீர்ந்து மகிழ்ந்திருப்போம் என்று ஆண்டாள் பாடுவதே பெஹாக் ராகத்தில் அமைந்த திருப்பாவை 25 சாராம்சம்.